வணக்கம் வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 5 நிமிஷத்துல கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான இட்லி மாவு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திட்டுருங்க ஃபர்ஸ்ட் இட்லி மாவு எடுத்துக்கலாம் நான் இங்க 10 கரண்டி மாவு எடுத்துட்டு இருக்கேன் அதாவது இந்த கரண்டி அளவுல 10 கரண்டிக்கு இருக்கும் இதுக்கு பச்சை மிளகாய் சின்னதா நறுக்கிந்து 3 சேர்த்துக்கலாம் குழந்தைங்க சாப்பிட போறாங்கன்னா இது இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க பாருங்க சேர்த்துண்டாச்சு இப்போ சின்னதா நறுக்கின இஞ்சி 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்கு இதையும் சேர்த்துடலாம் பொடிசா நறுக்கின கறிவேப்பிலையும் சேர்த்துடுவோம் அதே மாதிரி பொடிசா நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் மிளகாய் பொடி 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது டேஸ்ட் நல்லா கொடுக்கும் நம்ம போண்டாக்கு அதே மாதிரி 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது மாவுக்கு திக்னஸும் கொடுக்கும் அதே மாதிரி நம்ம போண்டா நல்லா கிறிஸ்பியாவும் வரதுக்கோசரம் தான் நம்ம சேர்க்கறோம் நீங்க தோசை மாவு யூஸ் பண்றீங்கன்னா எக்ஸ்ட்ராவா நமக்கு தேவைப்படும் அரிசி மாவு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துடுவோம் செக் பண்ணி பாப்போம் தேவைப்பட்டா நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க செக் பண்ணி பாப்போம் கொஞ்சம் நீர்க்கு இருக்கு அதனால நமக்கு கொஞ்சம் அரிசி மாவு தேவைப்படுது அதனால இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் மொத்தம் 3 டேபிள்ஸ்பூன் மாவு சேர்த்திருக்கேன் நான் இப்போ பாருங்க எல்லாத்தையும் கலந்துடுவோம் நம்ம இப்போ செக் பண்ணி பாப்போம் கரெக்டா இருக்கு கன்சிஸ்டன்சி இப்போ இது போதுமானது இதுக்கு இப்போ நம்ம பேக்கிங் சோடா சொல்லுவோம் தெரியுமா ஆப்ப சோடா அது அது ரெண்டே ரெண்டு சிட்டிக்க சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இது சேர்க்கிறதுனால நம்மளுடைய போண்டா ஃப்ளஃபியா வரும் அதாவது நல்ல உப்பி வரும் அமை ஷேப்பாவும் வரும் பாருங்க எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்துடுவோம் நம்ம இப்போ உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி மாவுல உப்பு இருக்கு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்துடுவோம் நம்ம இப்போ நான் காமிக்கிறேன் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு இப்போ பாருங்க இப்படி எடுத்துட்டு இப்படி போட்டால் இப்படி விழணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு சூடானதும் மீடியம் ஃப்ளேம்லேயே எல்லா மாவையும் சேர்த்துட்டுலாம் நம்ம இது மாதிரி உருட்டின்னு ஒவ்வொன்றா சேர்த்துப்போம் நம்ம என்றைக்குமே எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் நம்ம போடுற பஜ்ஜியோ போண்டாவோ எது இருந்தாலும் சரி நம்ம போட்டோன்னு கீழேந்து மேலே எழும்பி வரணும் உடனே அதுதான் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் என்றைக்குமே எந்த ஆயிலி ஐட்டம் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதாவது பஜ்ஜி ஆகட்டும் போண்டாவாகட்டும் என்றைக்குமே நிறைய எண்ணெய் வச்சுன்னு போடுங்க அப்போ தான் எண்ணெயும் குடிக்காது அந்த போண்டாவோ பஜ்ஜியோ நல்லா உப்பி வரும் அதுதான் டெக்னிக் என்றைக்குமே இப்போ பாருங்கள் இதெல்லாம் ஒவ்வொன்றத்தையாக திருப்பி விட்டுருவோம் நம்ம நம்மளுடைய சோடா அளவு கரெக்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு இது மாதிரி வரலன்னா ஒரு சிட்டிக்கே எக்ஸ்ட்ராவாக குக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் இன்னொரு தடவையும் திருப்பி போட்டுடலாம் நம்ம இது பாருங்க லைட் கோல்டன் கலர் வந்துடுது இந்த போண்டாவை பொறுத்த வரைக்கும் லைட் கோல்டன் கலரே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம் நம்ம என்றைக்குமே எண்ணெயிலேருந்து இந்த போண்டாவோ பஜ்ஜியோ எடுக்கும்போது ஜஸ்ட் இது மாதிரி வச்சுட்டு ஒரு விஷயம் அப்படி வச்சுட்டு அப்புறம் எடுங்க அப்புறம் எண்ணெய் எதனா இருந்தாலும் வடிஞ்சிடும் எண்ணெய் குடிக்காது நீங்கள் தேவைப்பட்டால் டிஷ்யூ பேப்பரில் கூட போட்டுக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம் நம்ம இது ரொம்ப சிம்பிள் அடுப்பில் எண்ணெயை வச்சிங்கன்னா இந்த பக்கம் மாவு கலந்துட்டு போட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இதே மாதிரி மிச்ச மாவுக்கும் நான் செஞ்சுன்றேன் நான் கிட்டத்தட்ட இந்த மாவுக்கு இந்த சைஸ் போண்டாக்கு எனக்கு 21 போண்டா வந்தது பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்துண்டாச்சு கலரும் சேஞ்ச் ஆகிடுத்து எடுத்துடலாம் அவ்வளோதான் அவங்க எவ்வளோ சிம்பிளாக செஞ்சிட்டோம் நம்மனு இப்போ பாருங்கள் எவ்வளோ மேலே கிறிஸ்பியாக இருக்குன்னு அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி உள்ளே பாருங்கள் சூப்பராக இருக்கா நீங்கள் தேவைப்பட்ட வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பட் இதுக்கு வெங்காயமே தேவையில்லை இதுவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த சேனல் தூசி உஷாக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ